ஒரு பக்கம் மகனுக்கு இப்போ வந்து வேலை போயிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு மகனுக்கு எல்லா பக்கமும் ரிஜெக்ஷன் தான். இதில் இவங்க வேறு வந்து பணத்தை கிட்டத்தட்ட வந்து 8 லட்சரூபா ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நகையெல்லாம் வச்சா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 லட்சரூபா வந்து துண்டாக இருக்கும் அப்படிங்கும் போது என்ன செய்கிறதுனே ஒன்றும் பாக்கியாகும் புரியல. இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் அவங்கள வந்து தள்ளி விட்டது வேறு யாரும் இல்லை, கோபி தாங்கிறது யாருக்கும் இன்னும் தெரிய வரல. ஆனால் வந்து இவர் வந்து அப்படியே ஜாலியாக இருக்கார், அவ்வளோதான் அவள் வாழ்க்கையில் இருக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து அவளுக்கு பணம் கிடைக்காமல் வந்து கஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் பிள்ளைங்கள்லாம் என் பக்கம் இழுத்துப்பேன் அப்படின்ற ராதிகாட்டவர் சொல்லும்போது ராதிகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் ராதிகாவுக்கு இன்னமும் ஒரு விஷயம் தெரியாது, என்னென்னா வந்து கோபி தான் அந்த ஷெஃப்பை அனுப்பிவிட்டு வேணும்னே வந்து கெட்டுப்போன மீட்டை வச்சாரு, கிட்டத்தட்ட அது கிரைம் அப்படின்ட்டு. இந்த விஷயம் மட்டும் கோபி அந்த ஷெஃப்கிட்ட பேசுகிறதோ அந்த ஷெஃப்கிட்ட வந்து நான் உனக்கு பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு பேசுகிற ஃபோன் காலையோ ஒட்டு கேட்டு கடுப்பாய் இவரை பலார்னு ஒன்று விட்டு நேராக பாக்கியாட்ட போயிட்டு இதை செஞ்சது இவர் தான், அதுக்கான காசை நான் கொடுத்துட்றேன் ஆனால் தயவு செஞ்சு இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்படி சொல்லாமலே ராதிகாவே நல்ல மனசோட வந்து திடீர்னு இவங்க பணத்தை எப்படி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பயந்துட்டு இருக்கும் பொழுது கோபி தான் அதை செஞ்சாருன்னு தெரியாமல் கூட பரவாயில்ல நமக்கு முன்னாடி ஃப்ரெண்டாக இருந்தவங்க பாக்கியாக இவ்வளோ தூரம் சாதிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இந்த இடத்த இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவசர அவசரமாக ஓடி வந்து 5 லட்சரூபா பணத்தை கொடுத்து இந்தாம்மா பணம் நீ வந்து கொடுத்துருங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்க, நீ கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு பொண்ணாக இவ்வளோ தூரம் சாதிச்சது பெரிய விஷயம், ஒரு மற்ற பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறீங்க, நானும் அதுக்காக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டில் ஏதாச்சும் சொன்னால் ராதிகா பணம் கொடுத்து கோபியோட பிளானை கெடுத்து விட்டாங்கிற மாதிரி இருந்தால் கதை நல்லாவே தான் போகும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள், அந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.